படம் செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, கண்டிப்பாக பார்க்கணும். எக்ஸ்பெக்டேஷன்ஸ் விட நம்ம அது நிறைய தான் நம்மளுக்கு இது பண்ணுது தான், எக்ஸ்பெக்டேஷன்ஸை விட நம்மளை சந்தோஷப்படுத்து, சாட்டிஸ்ஃபை படுது சொல்லணும். ஆ, செம்மையாக இருக்குது. அவரோட பழைய படங்களை விட இப்போ செம்மையாக இருக்குது. அவருக்கு நிஜமான ஒரு கம்பேக்காக தான் இருக்கும் அந்த படம். ஆ, நல்லா பண்ணியிருக்காரு. அவரை பற்றி சொல்ல வேண்டாம், நல்லா பண்ணியிருக்காரு. பட் இப்போ பார்ட் டூவில் நிறைய வருவாருன்னு நினைக்கிறேன். இந்த வாட்டி போர்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்கு. ஆ, சீரியஸ்லி படத்தை அடுத்த லெவல் கொண்டு போயிருக்கு. அந்த பிஜிஎம்லாம் வந்து அந்த ஒரு சாதா சீன் சொல்ல முடியாது, அந்த சீனை வந்து இன்னும் வந்து எக்ஸாசரேட் பண்ணி கூஸ் பம்ப்ஸ் கொண்டு வரது வந்து கண்டிப்பாக பிஜிஎம்க்கு வந்து ஒரு இது வேணும். ஆ, எல்லா விதமான ஆடியன்ஸும் பார்க்கலாம். காமெடி இருக்குது, சென்டிமெண்ட் இருக்குது, ஃபைட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு ஃபுல் பேக்கேஜ் மாதிரி தான், நல்லா இருக்குது. படத்தில் வந்து நிறைய ஸ்டார் கேஸ்ட் இருக்குது, நம்ம ஈக்குவல் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம், கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. எல்லாருக்குமே வந்து இவங்கள மட்டும் காட்டாமல் எல்லாருக்குமே ஈக்குவலாக காட்டியிருக்காங்க. வெயிட்டேஜும் சீன்ஸ் எல்லாம் இருக்குது. கமல் சார் மட்டும்தான் கம்மி, மேபி அவர் பார்ட் டூவில் வருவார் நினைக்கிறேன். டைரக்ட் ஃபைட் அந்த மாதிரி ஏதாவது. ஆமாம், லீட்ஸ் கொடுத்துருக்காங்க, பார்ட் டூ கண்டிப்பாக வரும். ஏன்னா இப்போ இது ஃபஸ்ட் ஆஃப் தான் காட்டியிருக்காங்க. ஸோ ரியல் ஃபைட் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு பார்ட் டூவில் வரும். நடுவில் கொஞ்சம் லேக் இருந்தது, ஆஃப்டர் இன்டர்வல் வந்து கொஞ்சம் லேக் இருந்தது. பட் மறுபடியும் ஃபைட்டு வந்தது, மறுபடியும் காப்பாற்றுறது, அந்த மாதிரிட்டு மறுபடியும் ஸ்பீடாகிடுச்சு. ஆமாம், 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 அந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ அவங்களோட எஃபர்ட் வந்து நல்ல வேர்த்துன்னு தான் சொல்லுவேன். அவ்வளோ ஒன்றும் எனக்கு ஆர்டிஃபிஷியலாக எனக்கு தெரியல, விஎஃப்எக்ஸ் எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு, பிஜிஎம் நல்லா இருக்கு. ஆமாம், இந்த படம் நல்லா இருக்கு, கண்டிப்பாக அவருக்கு ஒரு கம்பேக்காக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். எல்லாமே நல்லா இருக்கு, எதுவுமே குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஃபுல் பேக்கேஜ் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வந்து வர்த். அந்த இப்போ இந்த 3 hours உட்காரது நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்கு வர்த். கண்டிப்பாக பார்க்கணும். 9.5. தேங்க்யூ. நான் கல்கி பார்த்துருந்தேன். கல்கி படம் உண்மையிலே பயங்கரமாக இருந்துச்சு. பிரபாஸ் பின்னிட்டாருனா நம்ம சொல்லவே வேணாம். எப்பயும் போல் பிரபாஸ் ஆக்டிங் பயங்கரமாக இருந்துச்சு. கமல் சார் வந்து அங்கே வில்லனாக காட்டினது தான் பெரிய விஷயமே. ஏன்னா இவ்வளோ நாள் ஹீரோ பார்த்து வில்லனாக பார்க்கும்போது நமக்கு நல்லா இருக்கான்னு நினச்சி தான் போனோம். ஆனால் கமல் சாருன்னு ஆக்டிங்லே தெரிஞ்சிருச்சு, அவர் பயங்கரம் பண்ணிட்டார் அவர். ஆனால் நல்லா இருந்துச்சு. மியூசிக் தானே அங்கே படத்துக்கு, மியூசிக் தான் அவங்க மியூசிக்கில் தான் பின்னி எடுத்துட்டாங்க. மியூசிக் இல்லைன்னா படம் ஓரளவுக்கு டெல்லாக தான் போயிருக்கோம். ஹாலிவுட் படம் இருக்குது, ஹாலிவுட் ரேஞ்சுக்கு எடுத்துட்டாங்கண்ணா அவங்க. 3 hours வந்து தைரியமாக உட்காந்து பார்க்கலாம்ண்ணா. 3 hoursன்னு நமக்கு வந்து தெரியாது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் வந்து ஸ்லோவாக போகுது, கொஞ்சம் போரிங்காக போகுது. ஆனால் செகண்ட் ஹாஃப் உட்காந்துட்டிங்கன்னா படம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லுவீங்க. அப்படி தான் இருந்துச்சு கமல் சார். அவர் வேலையை அவர் வந்து பக்காவாக பிரித்து மேஞ்சிட்டார். அவரை மாதிரி நடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நிரூபிச்சிட்டாரு. விஎஃப்எக்ஸ் வந்து அவங்க வந்து காட்டிக்கல, விஎஃப்எக்ஸ் மாதிரி தெரியல. அவங்க வந்து ரியாலிட்டி பேஸ் பண்ணி பண்ணிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் மாதிரி தெரிஞ்சதோட அவங்க கிராஃபிக்ஸ் அந்த விஎஃப்எக்ஸ் வந்து காட்டிக்கல. விஎஃப்எக்ஸ் மாதிரி இல்லை, நல்லா இருந்துச்சுண்ணா. 10 to 9 கொடுக்கலாம்ண்ணா. அமிதாப் பச்சனோட அவர்லாம் நம்ம வந்து சொல்ல முடியாதுண்ணா. அவர் வந்து பெரிய ஆக்டர், அவங்க வந்து பயங்கரமாக நடிச்சிருந்தாங்க. அவர் தான் லீட் ரோல் பண்ணிட்டுருக்காரு அந்த படத்தில் வந்து. ஆமாம், லீட் ரோல் அவர் தான். ஒரு இடத்த எடுத்து கொண்டு போகிறார் படத்தையே, அவர் தான் நவுத்துறாரு இப்போதைக்கும். அவர் தான் கண்டிப்பாக படம் போர்டர் போயிருக்கணும். ஆமாம், கேமியோ நிறைய இடத்துல பண்ணாங்கண்ணா. நிறைய ஆக்டர்ஸ் வந்து கேமியோ வந்துட்டு டப்பு டப்புன்னு வந்துட்டு போயிடுறாங்க 2-3 இடத்துல. நல்லா இருந்துச்சு. ஆ, அந்த கேமியோ வந்து மேனேஜ் பண்ணிருக்காங்க. நம்ம நிறைய படத்தில் வந்து கேமியோனா சும்மா காட்டு எடுத்துருவாங்க. ஆனால் கேமியோவை கொஞ்சம் நேரம் மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் தூரம் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஓவராலாக வரும் பயங்கரம்ண்ணா. எல்லோரும் போய் ஃபேமிலியோட பார்க்கலாம்ண்ணா. படம் நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு. இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்டில் இருக்கு. இல்லை, என்ன மாதிரி ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இந்த ட்ரெய்லர் பார்த்தா? இல்லை, படமே ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குது. இந்தியன் ஸ்டாண்டர்டில் இல்லை, வேறு லெவலில் தான் இருக்குது படம். த்ரூ அவுட் த ஃபிலிமே நல்லா இருக்குது. கொஞ்சம் இனிஷியலாக லேக் இல்லை, காமெடிக்கு ட்ரை பண்ணி அது கதையை செட் பண்ணுறதுக்காக டைம் எடுத்துக்கிறாங்க. பட் படம் வேறு லெவலாக இருக்குது. மல்டிபிள் டைம்ஸ் வாட்ச் பண்ணலாம், கண்டிப்பாக தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே பார்க்கலாம், எல்லோரும் பார்க்கலாம். படம் வேறு லெவல் இருந்தது. இந்த படம் 3D வந்து நல்லா தான் போச்சு. ஏன்னா அப்போ தான் இந்த படம் புரிஞ்சுது. அப்புறம் கமல் ஆக்டிங் செம்ம, பிரபாஸ் அமதாபதி ஃபைட்டிங் தான் செம்மையாக இருந்தது. ஃபுல்லாக கடைசியில் பிரபாஸ் ஒன்று பண்ணிருப்பார் கிளைமேக்ஸில், அது வேறு லெவல் வந்திருக்கும். மறக்காமல் இந்த படத்தை தியேட்டர் வந்து